எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை வந்து ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கணும், இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் நவரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க? மேக்ஸிமம் உங்களால் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுமா? ஒரு வேளை நீங்கள் ஸ்கூலு காலேஜில் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துருக்கலாம். இல்லை ஒரே கிளாஸ் வந்து சில டீச்சர்ஸ் போட்டு அறுன்னு அறுத்தாங்கன்னா அந்த கிளாஸ் நம்ம ஒரு மணி நேரம் வந்து தூங்கியும் தூங்காமல் ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியும். அதையும் தாண்டி நம்ம ஏதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு அஞ்சு மணி நேரமோ இல்லை ட்ரெயினில் வந்து ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மூணு நாள் கூட வந்து ஒரே இடத்துல இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் உள்ள 25 இயர்ஸ், அதாவது 25 வருஷம் வந்து அதே ரூமில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பாதி பகுதியை வந்து அந்த ரூம்லேயே கழிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் அந்த பொண்ணு அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க வந்து அவங்க ஒரு ஆள் மேலே வச்சுருந்த லவ் தான். இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்தது. பெலான்ஷி மானியர் அப்படின்றது தான் அந்த பொண்ணோட நேமு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து நல்ல வந்து ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்களுக்கு காசு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, ரொம்ப வந்து பணக்காரங்க. அவங்க வந்து ஒரு பிரதர் இருக்கார். அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு அந்த டீனேஜ் 21 அந்த மாதிரி டைமில், 18லேருந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் மேலே வந்து லவ் அஃபர் வந்து வருது. சரின்னு எல்லாருக்குமே வர்றதானே இந்த விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் வந்து அதையும் தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் வந்து இவங்களோட ரெண்டு மடங்கு வந்து வயசு வந்து ரொம்ப மூத்தவராக இருக்காரு. அவங்களுக்கு 40 வயசு, இவங்களுக்கு 20 வயசு தான் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப வந்து வசதி ரொம்ப கம்மியாக இருக்காது. ஒரு லாயராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து இது மாதிரி நான் வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது யார் என்னான்னு கேட்கும்போது இந்த மாதிரி வயசு என்னோட வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி காசு இல்லாமல் சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிய வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்மள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எப்படியாவது மனசை மாற்றுறதுக்காக ஒரு சின்ன ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூட்டி வச்சு அவங்க மனசை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபர்பிட்டனான இருக்கக்கூடிய ஒரு ரூமில் வந்து பூட்டி வைக்கிறாங்க. சரி, கொஞ்சம் நாள் வந்து போகுது, அதாவது ஒரு 2-3 மாதங்கள் போகுது. அது அந்த பொண்ணு வந்து அடமெண்ட்டாக வந்து லவ்வுக்காக வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா மனசு சரி எப்படியா இருந்தாலும் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து மாறிடுவோம், அதே ரூமில் இருக்கட்டும், நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அப்படியே அதே மைண்ட் செட்டில் இருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரியே ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து ஓடிடுச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட தம்பியோ இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேபரர்ஸோ யாருமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒர்க் அதாவது ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவங்கள வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ வந்து 25 வயசுக்கிட்ட அந்த 23லேருந்து 25 வயசுக்குள்ளே அந்த ரூமில் இருந்தபோது கிட்டத்தட்ட 50-60 வயசு வரைக்கும் அந்த 25 வருஷம் அந்த அதே ரூம்லேயே அந்த சின்ன அட்டிக்கு அதாவது வீட்டோடைய பரணை மேலே கூட ஒரு சின்ன ரூம்லேயே வந்து கழிச்சிட்டாங்க அவங்க பாதி லைஃப்பில். இது எப்படி வெளில தெரிய வந்ததுன்னு பார்க்கும்போது என்றைக்கோ அந்த கவர்னர், அதாவது ஃப்ரெஞ்சில் அந்த டைமில் இருந்தக்கூடிய கவர்னருக்கு ஒரு அனானமஸ் லெட்டர் வந்து வருது. அந்த லெட்டரில் என்ன இருக்கீங்கன்னா அந்த மாதிரி வந்து பெலான்ஷி அவங்களுடைய ஃபேமிலியில் மானியர் பெலான்ஷியோடைய அடைச்சி வச்சுருக்காங்க, நீங்கள் முடிஞ்சால் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க. சரி, அந்த பெலான்ஷி மானியர் வந்து ஏன்னா போயிட்டு அவங்க வீட்டில் வந்து கேட்க முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி, அவங்க மேலே வந்து எந்த விதமான கரப்ஷனோ எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுமே கிடையாது. நிறையா வந்து இல்லாதவங்களுக்குலாம் வந்து அவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதால அவங்க தயங்குறாரு கவர்னர் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. சரி, இதையும் மீறி வந்து ஒரு நாள் வந்து சர்ச் பண்ண வந்து போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூமு ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. மேலே அப்பரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்டிக்கு இருக்கிற பரண மாதிரி ஒரு ரூம் வந்துட்டுருக்கு. சரி, அங்கே போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லாக்கை உடச்சி உள்ளே பார்க்கும்போது ரொம்ப பேட் ஸ்மெல், அதாவது வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து அந்த இடத்துல வந்து அடிச்சிட்ருக்கு. சரின்னு சொல்லி விண்டோ கதவெல்லாம் உடச்சி விட்டு பார்த்தா உள்ளே வந்து ரொம்ப வயதான ஒரு வயசான ஒரு பாட்டின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இருந்துகிட்ருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ரூம்குள்ளே போய் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியால் ஒருத்தவங்களை வந்து அந்த பெலான்ஷி மானியர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே அவங்களோட எடையை பார்த்தீங்கன்னா வெறும் 22 கிலோ இருக்காங்க, வெறும் 70% தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அவங்கள வந்து அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போய் வெளில வந்து கொண்டு வராங்க. வெளில வந்து கொள்ளாண்டு ஒரு ஆர்பனேஜில் சேர்த்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டு இறந்துடுறாங்க. சரி, இந்த அம்மா வந்து இவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தாங்களே, இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அங்கே அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு எனக்கு ஏற்கனவே இவங்களுக்கே அந்த பொண்ணுக்கே வந்து ஒரு 60 வயசு ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-90 ஆயிருக்கும் பொழுது அதனால் ஒரு 15 நாளே வந்து இறந்துடுறாங்க. அவங்க பிரதரும் வந்து எதுவுமே கண்டுக்காமல் நம்ம தங்கச்சி வந்து இவ்வளோ நாள் வந்து அம்மா அடைச்சி வச்சுருக்காங்களே, அந்த சர்வெண்ட்டும் எதுவுமே கண்டுக்காமல் இந்த பொண்ணை எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு யாருமே எதுவுமே கேட்கல. ஏன்னா அந்த அம்மாவோட டாமினேஷன் வந்து
அந்த அளவு வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து இவங்க இந்த பொண்ணு வந்து ஆர்பனேஜ்லேயே வாழ்ந்து வந்து இறந்துடுறாங்க. இந்த விஷயம் நமக்கு ஏன் அப்படி வருதுன்னா, நான் வந்து நிறைய விஷயம் நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து லவ்வுக்காக சூசைட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ரெண்டு பேருமே வந்து இறந்துருவாங்க, ரெண்டு பேருமே வந்து பாய்சன் குடிச்சு இறப்பாங்க, ட்ரெயினில் அடிபட்டு சாவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இது வந்து அதுக்கும் மேலே வந்து இவங்க போயிட்டாங்க. அது லவ்வுக்காக எவ்வளோ அடமட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளே கல்யாணம் பண்ணல. அந்த ரூமில் இருக்கும்போதே அந்த ஆள் வந்து வெளில வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. இதே மாதிரியே தான் வந்து ஒரு அடமட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு வைராக்கியம் அப்படின்னு சொல்லலாம். வைராக்கியத்தையும் தாண்டிட்டாங்க. ஏன்னா 25 வருஷம்லாம் வைராக்கியமாக இருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இருக்கிறது ஒரு விஷயத்தை அடையணும், அதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணுமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு ஆள் 2-3 வருஷம் வந்து வைராக்கியமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை போடான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் 25 இயர்ஸ் வந்து இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப வந்து கேட்கவும் ரொம்ப விசித்திரமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க அம்மா ஏற்கனவே வந்து சம்மதிச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது. யாரோ ஒரு ஆள் கூட வாழ்ந்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஆனால் வந்து பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம மீறி நம்ம பொண்ணு போயிடக்கூடாது, நம்ம மீறி நம்ம பையன் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து கான்சியஸாக இருப்பாங்க. அவங்க வந்து இறங்கி வரமாட்டுறது அப்படின்றது தான் இந்த ஒரு சாம்பிள். ஆனால் இதுக்கப்புறமாவது வந்து இந்த விஷயம் ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சால் கூட இதுக்கப்புறம் வந்து அவங்க மனசை வந்து மாற்றிக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மகனோ மகளுக்கோ வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதோட தான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.